ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இறால் குழம்பு. இது மீன் குழம்பு மாதிரி இருக்கும், இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம இறால் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அவன் தான் கத்திக்கிட்டு இருக்கிறான், எழுந்து உட்காந்துட்டான், இப்போ தான் துணி எழுந்து உட்காந்துருக்குறான், கூப்பிட்றான், சத்தம் கொடுக்குறான், வாங்கிட்டு வாங்க இப்போ நம்ம இறால் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இனி உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ். உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள், உடலுக்கு ஆரோக்கியமான சத்துமாவு வகைகள், புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்துமாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம், அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் இப்போ பண்ணலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க, குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. இப்போ இறால் குழம்பு செய்ய போகிறோம். இறால் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம இதில் 1 துண்டு இஞ்சி, இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த வாசனை வந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, அதான் நல்லாயிருக்கும். இது கூடவே கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து இறாலுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுருக்கிறேன், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். இது ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் குழம்பு பொடி, 2 ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மஞ்சள் பொடி சேர்க்கலை, இறால் ஊற வைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன், அதனால் இதில் சேர்க்கலை. 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த பொடியோட பச்சை ஸ்மெல் போனோம்ல, கொதிக்கட்டும். இறால் மஞ்சள் தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த கவிச்சி ஸ்மெல் வராது. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் 3/4 வெந்ததுக்கப்புறம் தான் மாங்காய் சேர்த்துக்கணும். மாங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இறால் குழம்பு. அந்த புளிப்பெல்லாம் வந்து இறாலில் இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கொதிக்கட்டும். இப்போ இதில் புளி சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மாங்காய் சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. புளி ஊற்றி 1-2 நிமிஷம் கழித்து நம்ம இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்காதீங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி சேர்த்திங்கன்னா நமக்கு குழம்பு பார்த்திங்கன்னா குழக்கலன்னு ரொம்ப திக்காக வந்துடும். கொதிக்கட்டும். இப்போ இறாலை சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. கரெக்டாக 1-5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நமக்கு இறால் பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். கரெக்டாக 1-5 நிமிஷம் இருந்தால் போதும். டைம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஒருத்தர் கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இது மண்சட்டி, அதனால் வந்து ஆஃப் பண்ணாலும் 1-5 நிமிஷம் கொதிச்சுட்டே தான் இருக்கும். அந்த சூட்லேயே நமக்கு இறால் நல்லா வெந்துடும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 1-2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அதை போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா கருகி வரணும், அந்தளவுக்கு நல்லா தாளிச்சிக்கணும். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் இது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொரியணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா பொரியட்டும். தாளித்ததை குழம்புல அப்படியே சேர்த்துக்கிறேன். தாளித்ததை சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒருத்தர் கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். அந்த வாசனை அப்படியே இருக்கணும். அவ்வளோதான், இப்போ நமக்கு இறால் குழம்பு ரெடி. இந்த மாதிரி இப்போ தண்ணியாக இருக்குல்ல, கொஞ்சம் டைம் கழித்து பார்த்தோன்னா நல்லா திக்காயிடும். அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன லஞ்சுன்னா இது வந்து பிரான் குழம்பு.
இங்கே வச்சுருக்கிறேன், அது எனக்கு தனியாக கொண்டு வந்துருக்குறேன். நல்லா காலையில் பார்க்கும்போது எப்படி தனியாக இருந்துச்சு, இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. காலையிலே இருந்தால் டேஸ்ட் பார்த்தா சூப்பராக இருந்ததுமா, நல்லா இருந்துச்சுல. சாதம் இங்கே, ரசம் இங்கே, ஆது பாப்பாவுக்கு சாப்பாடு, இது கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், இங்கே வந்து கிருணிப்பழம். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச். எப்படி அஜுமா இருந்தது? சிறுதானி சத்துமாவு, சிறுதானி சத்துமாவு வாசனை ஜம்மன் இருக்குது. இது வந்து கரம் மசாலா பாருங்க எப்படி இருக்குது கலரு. அது வந்து ரசப்பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு, ஆற வச்சுருக்குறோம். இங்கே நாளைக்கு வந்ததாக அப்படி இது வந்து அப்படியே வச்சுட்டு போயிடுவோம், நாளைக்கு காலையில் வந்து திருப்பி எடுத்து பேக் பண்ணணும். சிறுதானி சத்துமாவு சூப்பராக இருக்குது வாசனை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் சிறுதானி சத்துமாவு எல்லாம் கிடைக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ இது வந்து ரெண்டு பிளேட்டில் போட்டு ஆற வைக்க போகிறேன். நல்லா அந்த ஏலக்காய் வாசனை சூப்பராக இருக்குது. மில்லில் அரைக்க கொடுத்தோம், அவரே என்ன இவ்வளோ வாசனையாக இருக்கு, என்ன மாவு இது அப்படின்னு கேட்டாங்க. நானும் பிருந்தாவை இப்போ எங்கே போகிறோம்னா பஜ்ஜி வாங்க போகிறோம். வயிறு பசிச்சு விஷயம் மகளுக்கு கட்டிட்டோமா நல்லா தூக்கம் அவனுக்கு. நல்லா கலவையான ஒரு வாசனை வருது, நல்லா ஜம்முன்னு தூங்குறான். கரம் மசாலா அடைச்சி வந்தோடனே அப்பா என்ன வாசனை இது. ஆமாம், அதுவே வந்து திரும்பி பார்த்துட்டேன், அப்படியே என்னடா இது திடீர்னு வாசனை வருதுன்னு திரும்பி பார்த்தான். கிளம்பிட்டு இருந்தோம் பார்த்தோன்னா அப்போ தான் அவன் தூங்குறான் அவன். சரி தொட்டியில் தூங்கின பிள்ளை எதுக்கு எழுப்ப, இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டா அவன் எழுந்துடுவான். சரி மகளுக்கு பஜ்ஜி வாங்கி கொடுக்கலான்னு ரெண்டு பேரும் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே தான் பக்கத்தில் எல்லா கடையுமே இருக்கு. ஆ, இங்கே வந்து காலையில் கரும்புச்சார், நாளைக்கு கரும்புச்சார் வாங்கி கொடுக்குறேன். பழரசம் எங்கே கிடைக்கும்னு சொன்னீங்க? அதுவும் வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்கவே இல்லைல்ல உனக்கு நான். பிடிக்காதா? இங்கே பாரு ஃப்ரெஷ்ஷாக காயெல்லாம் இருக்குது. இங்கே இருக்கு செவ்வாழைப்பழம் இல்லைவா, காலையிலே பார்த்தேன். சரியா, காயாக இருக்குது. இந்த பாட்டிட்டு தான் பூ வாங்கினேன், இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க, உட்காந்து வச்சு பாட்டி. தி நெக்ஸ்ட் டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 9 மணிக்கெலாம் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து எல்லா கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ வந்து இங்கே தான் சாப்பிட போகிறேன். நான் லேட்டாக ஆகிட்டே இருக்கு சாப்பிட்டு வர்றதுக்கு, அதனால் இங்கே போய் வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. என்னதுன்னா தோசை, இது என்னென்னா பூங்கார் அரிசி தோசை, இங்கே சட்னி கொண்டாந்தாச்சு. சாப்பிட்டுட்டு நான் அடுத்தது வேலையை பார்க்கணும். இங்கே எல்லாம் வந்து நேற்று எல்லாம் அரைச்சிட்டு வந்தது பாருங்கள், எல்லாம் இங்கே இருக்குது. இது மீன் குழம்பு பொடி, இது மட்டன் மசாலா, அது சிக்கன் மசாலா, இது வந்து குழந்தைகளுக்கான பூசு மஞ்சள், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுதானிய சத்துமாவு, அங்கேயும் அதே தான் இருக்குது, மூடி வச்சுருக்கிறேன் ரெண்டையுமே. இதெல்லாம் குழம்பு கொடையில் மூடி தான் வச்சுருந்தேன், இப்போ காலையில் வந்து எல்லாம் திறந்து விட்டுட்டு துணி எடுத்துகிட்டு நல்லா ஒருத்தரை கிண்டி விட்டு வச்சுருக்கிறேன். வந்தவொடனே பிள்ளைங்களாம் வந்ததுக்கப்புறம் ட்ரம்மில் எடுத்து போடணும். அப்பப்போ ஆர்டர் வர மாதிரி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி எல்லாமே செஞ்சிட்ருக்கிறேன். இது வந்து ஒரு செட் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் பேட்ச் வந்து ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு, இப்போ அடுத்த பேட்ச் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் குழம்பு அரைச்சிட்டு வந்ததில்ல மசாலா, அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்யல, மீல் மேக்கர் குழம்பு செஞ்சுருக்கிறேன். செஞ்சுட்டு வந்து மஷ்ரூம் காளான் ரோஸ்ட் செஞ்சு வச்சுருக்கிறேன். பிருந்தா வந்து எடுத்துகிட்டு வருவாள், வரும்போது தூங்கிட்டு இருக்கான் பிருந்தா தேவலாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில், வரும்போது கொண்டு வருவாங்க. சரி சாப்பிடலாம். 9:30 ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு நடத்த வேலையை பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் இட்லி ஊற்றி வச்சுட்டேன், சாப்பிட்டுட்டு அங்கே சாப்பிட்டுப்பாங்க பிள்ளைங்க.
இதெல்லாம் இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு மொதல் நாள், அதாவது சண்டே சாட்டர்டே இதெல்லாம் சாட்டர்டே நைட்டு வந்து தேவா ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஆதிரன் வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தான். அங்கே பலூன் ஊதி ஊதி போட போட அதை தான் சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பலூன் வெடிச்சிருச்சு, ஒரே அழகு வீல்னு கத்திட்டு ஓடி வந்துட்டான். அந்த பலூன் பின்னாடி இருக்கான், அந்த ட்ரம்முக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த பலூன் எடுக்கிறதுக்கு. தேவா ஃப்ரெண்ட்ஸ் பலூன்லாம் ஊதி ஊதி வைக்க வைக்க ஆதிரன் தான் எடுத்து பார்த்துட்டு உடச்சிக்கிட்டே இருந்தான். நானும் அதுவும் ஃபுல்லாக அதை வந்து பார்த்துட்ருக்கோம். நின்று தாங்க எங்க அப்பாவும் பொண்ணு ஃபுல்லா இது படிக்கிட்டு இருக்காங்க, சிஸ்டத்துல வெப்சைட்ல ஏத்திட்டு இருக்காங்க எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு தேவா ஃப்ரெண்டு ஒரு பையனுக்கு வந்து பிரசாந்த்ன்ற பையனுக்கு பர்த்டே, அவனுக்காக சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. பிரசாந்த் அவங்க வந்து செல்லம்மா அவனை வந்து இப்படி கூப்பிடுவாங்க, அதனால் அந்த மாதிரி பேர் எழுதி வச்சுருந்தாங்க. இனி வந்தால் இவனுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே, ப்ரௌன் கலர் ஷர்ட்டு. பர்த்டே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களாம் சேர்ந்து ஒரு 12 மணி வரைக்கும் எல்லாம் ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பசங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க தேவாக்காக, எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் நைட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா எல்லாம் லேட்டாக தான் வந்தாங்க, கிளம்பி வந்தாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. ஏன்னு கேட்டேன்னா ஆண்டி முடிச்சுட்டு போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, தூங்கி எழுந்து வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு ஆண்டி அப்படின்னாங்க. பிருந்தா மாப்பிள்ளை எல்லாம் கிளம்பிட்டாங்க, ஆதிரன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பிருந்தா கிளம்பி போயிட்டா. நாங்கள் மட்டும் தான் இருந்து முடிச்சுட்டு தேவாட்டை வந்து கீயை கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். சரி முடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். இந்த விலாக் இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.